அனைவருக்கும் வணக்கம். இப்போது பட்டியல் மாற்ற இயக்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் கண்ணுசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்காங்க? எல்லாம் நலமா இருக்காங்க. ரொம்ப நன்றி. அதாவது சமர் டிவி இன்றைக்கு பட்டியல் வெளியேற்றத்தை பத்தி உலகம் ஃபுல்லா எடுத்து சென்றதுக்கு சமர் டிவிக்கும் நம்ம உங்களுடைய நேயர்களுக்கு என்னுடைய முதல் கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாங்கய்யா. இப்ப ஏற்கனவே நம்ம அந்த பட்டியல் இன உரிமை பாதுகாப்பு இயக்கம் வந்து இங்க சங்கரன்கோயில வந்து ஒரு ஒரு கருத்தரங்கம் நடத்துறதா வந்து பேசியிருந்தோம். நேத்து நடத்திருக்கிறாங்க. பட்டியலின உரிமை பாதுகாப்பு கருத்தரங்கம் அப்படின்னு அந்த தலைப்புல நடத்திருக்கிறாங்க. இதுல என்னன்னா வந்து முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி கிறிஸ்தாஸ் காந்தி, துரை ஜெயச்சந்திரன் சொல்லிட்டு மாநில மனித உரிமை ஆணையர் முன்னாள் தலைவர் அவர் வந்து கலந்திருக்காங்க. மற்றும் நிறைய இயக்கங்கள் சார்ந்த வந்து கலந்திருக்காங்க. இப்ப இந்த இந்த கூட்டமானது வந்து பட்டியல் மாற்றம் அல்லது பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிறதுக்கு வந்து கூடாது, அது எதிர்பார்த்தா வந்து இந்த கருத்தரங்கம் நடத்திருக்காங்க. நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி வந்து கருத்தரங்கம் வந்து நடக்காது, நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அதை மீறி தான் அவங்க பண்ணிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து? இப்பயும் அதே தான் சொல்றேங்க. தேவேந்திர அவர்களை வைத்து பட்டியல் பாதுகாப்பு இயக்கம் கூட்டம் சங்கரன்கோயில நடைபெறவில்லை. அதாவது அவங்க வந்து ஆல்ரெடி நம்மளுடைய தாழ்த்தப்பட்டோர் மக்களுக்குன்னு சங்க ஆரம்பிக்கிறதுக்கும் சட்டத்துல இடம் இருக்குது. சரி, அதனால எல்லா அலுவலகத்திலையும் நிறுவனங்களிலையும் தொழிற்சாலையிலையும் எஸ்எஸ்சி சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்குது. அப்படி உருவாக்கப்பட்டதுதான் அரசு ஊழியர்கள் எஸ்எஸ்டி சங்கம் என்பது. சரியா? சரி. இது வந்து காலந்தொட்டு நடந்துகிட்டு இருக்குது. என்றைக்கு வந்து இந்த சமுதாயத்தில் எஸ்சிஎஸ்டியில இனி இந்த சலுகையை வாங்கிட்டு நம்ம வந்து பொழப்பு நடத்தக்கூடாது அப்படின்னு தேவேந்திர மக்கள் முடிவெடுத்து தேவேந்திர குல வேளாளர் மத்திய மாநில அரசு ஊழியர் சங்கம், தேவேந்திர குல மாநில பேராசிரியர் மற்றும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் சங்கம்னு அந்த எஸ்சிஎஸ்டி அமைப்புல இருந்து எல்லாரும் வெளியேறிட்டாங்க. நேற்று கூட அதே ஊர்ல மத்திய மாநில தேவேந்திர குல வேளாளர் மத்திய மாநில அரசு ஊழியர்களின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடந்தது. ஆமா, சங்கரவல் நடந்தது. நடந்தது அதே மண்டபத்துல நடந்ததுங்க. அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி சங்கத்துக்கும் கூட்டம் நடத்திருக்காங்க. அந்த கூட்டத்தை அப்படியே கொண்டாந்து இங்க உட்கார வச்சு பட்டியல் பாதுகாப்பு இயக்கம் அப்படின்னு ஒரு கூட்டத்தை போட்டாங்க. அது வந்து ஆதி திராவிடர்களுடைய நலனை பாதுகாப்பதற்காக பட்டியலிருந்து நம்ம போயிடக்கூடாது அப்படின்னு ஆதி திராவிடர்களுக்காக அந்த பட்டியல் பாதுகாப்பு இயக்கம் என்பது வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த எஸ்ஏசி சங்கமே இப்ப வந்து ஒன்லி ஆதி திராவிடர் அறிஞர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதுல விரல் வெட்டு எண்ணக்கூடிய அளவில் ஒரு சில தேவேந்திரர்கள் ஆதியிலிருந்து இருக்கிறாங்க. அவங்க இந்த எஸ்சியில இருந்து போனா நம்ம எல்லாம் சூசைட் பண்ணிட்டு செத்துடணும், சோறு இல்லாம நம்ம மூலம் அழிஞ்சிரும், எஸ்சியில இருந்தாதான் நம்ம படிக்க முடியும், வாழ்வாதாரத்தை உருவாக்க முடியும்னு அவங்க ஒரு சிந்தனையில ஒரு விரல விட்டு எண்ணக்கூடிய அந்த பழைய டீம் கிறிஸ்தாஸ் காந்தியினுடைய எதிபடிகளாக இருந்தவர்கள். கிறிஸ்தாஸ் காந்தி 7-3-11 சொன்னா ஆமா ஐயா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மட்டும்தான் அந்த இயக்கத்துல இருக்கிறாங்க. அந்த இயக்கத்துல உள்ளவர்களை கூட்டியாந்து இவர்கள் எல்லாம் பட்டியல் பாதுகாப்பு இயக்கத்தை பட்டியல் இருந்து இந்த பட்டியலை பாதுகாக்கணுங்கிறதுக்காக நாங்கள் போராடுகிறோம்னு சொன்னு, அது யாருக்காக அந்த பட்டியல் பாதுகாப்புன்னா ஆதி திராவிடர்கள பட்டியல பாதுகாக்கணும், தேவேந்திரர்களுக்காக அல்ல. இப்ப அப்படி சொல்றீங்க நீங்க வந்து இப்ப முன்னாள் அமைச்சர் தங்கவேல் வந்து இந்த கூட்டத்துல கலந்துட்டு வந்து அவரும் உரையாற்றிருக்காரு. அவரு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தானே? தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அங்க இருக்கா இல்லன்னு நான் மறுக்கவே இல்லையா. அதான் ஒரு சில விரல விட்டு எண்ணக்கூடியவர்கள் அங்க இருக்காங்கன்னு சொல்றேன். அதாவது தங்கவேல நான் கூப்பிடல,
திராவிட கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த எந்த தலைவர்களையும் நான் அழைக்கவில்லை. இப்ப அவங்களுக்கு ஒரு மேடை கிடைக்குதுன்னு சொன்னா போய் கலந்துக்கிறதுல தப்பு கிடையாது. அவர் இதை வச்சுதான் நமக்கு வந்து ரிசர்வேஷன், அதாவது இந்திய அரசியல் சட்ட பிரகாரம் பட்டியலிருந்து வெளியேறு வரையிலும் ரிசர்வ் தொகுதியில் தான் ஒரு அரசியல்வாதி நிக்க முடியும் அப்படின்னு அவங்க தவறான ஒரு எண்ணம். என்ன அதனால என்னன்னா அவரை கூப்பிட்டு இருக்காங்க, அவர் போயிருக்கலாம், அது தனி மனிதனுடைய விருப்பு விருப்பு, அதுல நம்ம தலையிட முடியாது. ஏன்னா அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர். இப்ப நான் என்ன சொன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னாள் எம்பியும் மந்திரியும், நான் மந்திரி தானே அவரு, அவரு வந்து பட்டியலுக்கு ஆதரவு இல்லாம பட்டியல் வெளியேற்ற இயக்கத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த கூட்டத்துல கலந்துகிட்டார்னு சொன்னா அவருடைய கட்சி தலைமை கொடுக்கப்பட்ட அஜெண்டாவை அவரு முறையான முறையில செயல்படுத்தி இருக்கிறார், அவ்வளவுதான். இது நான் தங்கவேல் மேல நான் வருத்தப்பட முடியாது. ஏன்னா அவங்க கட்சி கட்சிக்கு கட்டுப்பட்டவங்க. ஆனா இப்ப ராஜா வரல, தனுஷ்கோடி வரல. ஆமா, தனுஷ்குமார் வரல, சதன் திருமலைக்குமாரும் பெயர் போட்டிருந்தாங்க, வரல வரல. ஒரு ராஜா எம்எல்ஏ வரல இல்லைங்களா. ஆமா ஆமா, அவங்க என்ன செய்யறாங்க, நான் கட்சி கட்டுப்பாட்டில் இருந்தாலும் எனக்கு எதிர்ப்பு வேணா ஆதரவு வேணா நான் நடுநிலையா இருந்துக்கிறேன் அப்படின்னு அவங்க புத்திசாலித்தனமா ஒதுங்கிட்டாங்க. இப்ப தங்கவேலுக்கு வந்து என்னன்னா, அவருடைய சகாப்தம் முடிந்தது மாதிரி அவரை இப்ப யாருமே அதிகமா எந்த கூட்டத்துக்கு எங்கேயுமே கூப்பிடுறது இல்லை. அப்போ ஒரு கூட்டம் கூட்டும் போது கூப்பிடுறாங்கன்னா அதுல போய் கலந்துக்கிறது தப்பு கிடையாது. அப்படியாவது வந்து திமுகவில் நம்மளுக்கு நமக்கு மறுபடியும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கலாங்கிற ஒரு நட்பாசம் கூட இருக்கலாம் இல்லையா. இல்ல, பாராளுமன்ற தொகுதியில வந்து போட்டி விடுவதற்கான முயற்சிகளையும் ஈடுபட்டு இருக்காரு ஒரு தகவல் இருக்கு இல்லையா. அவரு அதுக்காக கூட இந்த கூட்டத்தில் கலந்துக்கலாம் இல்லையா. கருணாநிதிக்கு முக ஸ்டாலின் அவர்களுடைய எதிரான கருத்தியலை போராடி கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கு எதிராக அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டா அவருக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும் இல்லையா. அந்த வகையில திமுகவுக்கு இந்த அஜெண்டாவே கிடையாது. திமுக முழுக்க முழுக்க பட்டியல் வெளியேற்றத்துக்கு எதிர்ப்பு. அப்ப திமுக எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது தப்பு கிடையாது இல்ல. அப்படியாவது நமக்கு ஒரு சீட்டு கிடைக்கலாம். இப்ப ராஜா வந்து சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு, அதுல வந்து கலந்துக்க வேண்டிய அவசியம் இல்ல, நடுநிலையா இருந்து போலான்னு இருக்கலாம். சதன்குமார் எம்பியா இருக்காரு, அதுல கலந்துக்கணுங்கிற அவசியம் இல்ல, நடுநிலையா இருக்கலான்னு இருக்கலாம். இவருக்கு சீட்டு வேணும் அப்படின்னா, பாராளுமன்ற தொகுதியில சீட்டு வேணும்னு நினைச்சா இப்படி நம்ம வந்து தலைமையினுடைய கருத்தை நாம் ஆதரித்து செயல்பட்டால் நமக்கு சீட்டு கிடைக்கலாங்கிற ஒரு நற்பாசம் இருக்கலாம்ல. இது மனிதனுக்கு உண்டான எல்லாத்துக்கும் உண்டானது தானே, அதை அரசியல்வாதிக்கு சொல்லவா வேணும். எப்படி வேணுமாலும் நாடகம் போடுவாங்க, எப்படி வேணுமாலும் பேசுவாங்க. இந்த நேரத்துல ஒரு ஐஏஎஸ் படித்த அதிகாரி கிருஷ்ணாஸ் காந்தி ஐஏஎஸ் அவர்களே, நான் மானத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு பேசுறார், நெஞ்சில கையை வச்சுட்டு பேசுறார். ஆமா, பேசினார் இல்லைங்களா நேத்து. நான் திறமையானவன், நான் மானத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா, நீ திறமையானது இருந்ததுனாலதான் நீ ஐஏஎஸ் படிச்ச மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா மானத்தோட வாழ்ந்துகிட்டு சொல்றத நான் எப்படி ஏத்துக்க முடியும். எஸ்சி ஐஏஎஸ் கிருஷ்ணாஸ் காந்தி ஐஏஎஸ் தான் சொல்றாங்க, கிருஷ்ணாஸ் காந்தி ஐஏஎஸ் எஸ்சி அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்திய அரசியல் சட்டத்துல ஐஏஎஸ் எஸ்சி ஐஏஎஸ் எங்கேயுமே கிடையாது. இந்தியாவில அப்படி ஒரு படிப்பை இல்லை, எனக்கு தெரியாது. நான் அவரு ரொம்ப மெத்த படிச்சவரு, அதிகார மையத்து நிர்வாகத்தை படிச்சவரு, நான் ஒரு சாதாரண ஒரு சாமானியன், அப்படி ஒரு படிப்பே இல்லை. ஆனா அப்படி ஒரு படிப்பை சொல்லி அந்த எஸ்சிங்கிறத கொச்சப்படுத்தி கேவலப்படுத்திட்டு இருக்கிற பொழுது கூட நான் மானத்தோட வாழ்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த கிருஷ்ணாஸ் காந்தி ஐஏஎஸ் அவர்கள், அவரு முதல்ல அந்த அவருடைய ட்ரெஸ்ஸ வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம். எப்படி சொல்றீங்க, நீங்க இந்தியாவில நீங்க பாருங்க, எந்த ஒரு ஐஏஎஸ் ஆளு இந்த மாதிரி ஒரு கோமாளியான ஒரு ட்ரெஸ்ஸ போட்டுட்டு எங்கயாவது மீட்டிங்ல கலந்து நீங்க பாத்துருக்கீங்களா? இல்ல, கேஷுவலா கூட வந்திருக்கான் இல்லையா. எது ஒரு கேஷுவலா, இப்ப கேஷுவலா கூட நான் ஒரு சாமானியன், எனக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் வச்சுக்கிட்டேன். நான் வெள்ளச்சட்டை போட்டு, நான் வெள்ளச்சட்டை தவிர அந்த கலர் சட்டை போட்டு 40 வருஷம் ஆகி போச்சு. 40 வருஷம் ஆகி போச்சு. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு ட்ரெஸ்ஸினுடைய ஒரு இது இருக்குது,
ஒரு ஐஏஎஸ் படிச்ச ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸரு, அவர் போட்டு வர அந்த ட்ரெஸ்ல இருந்து அவருடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். எந்த ஐஏஎஸ் எந்த ஐபிஎஸ் இந்த மாதிரி சிவில் சர்வீஸ் பண்ணவங்க எல்லாம் ஒரு அதிகாரிகள்லாம் இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே ட்ரெஸ் போட்டு வரமாட்டாங்க. இல்ல, அவர் கூடுதல் தலைமைச் செயலாளராக இருந்திருக்காரு முன்னாள். கூடுதல் தலைமைச் செயலாளர் தான், நான் எனக்கு நான் கூடுதல் தலைமைச் செயலாளர் இருந்து அவர் ரிட்டையர்ட் ஆனவொடனே தேவேந்திரர்களை மட்டும் வைத்து சென்னையில காமராஜ் அரங்கத்துல எந்த கொம்பனும் நடத்த முடியாத ஒரு கூட்டத்தை கூட்டி காட்டினவன், அதுல வந்து ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவங்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த மேடையை அலங்கரிச்சு இவருக்கு வந்து பாராட்டு கூட்டம் நடத்தினவன் கண்ணுசாமி இல்லை என்று கிருஷ்ணதாஸ் காந்தி சொல்ல முடியாது. நீங்க நடத்துறீங்களா? நான் தான் நடத்தினேன், நான் தான் அவருக்கு நடத்தினேன். அப்ப பல எதிர்ப்புகள் இருந்தது, பல எதிர்ப்புகள். இவரு வந்து பறையனுக்கு மட்டும்தான், பறையன் சக்கிலின்னு தான் தூக்கி பிடிச்சிட்டு பாரு, நம்ம ஆளுங்களுக்கு எதையுமே செய்ய மாட்டாரு, இவருக்கு போய் நீங்க பாராட்டு கூட்டம் நடத்துறீங்களேன்னு கேட்டாங்க. அப்படி மக்கள் கேட்டாங்களா? இது எல்லாருமே, படிச்ச மக்கள் படிக்காத மக்கள் எல்லாருமே கேட்டாங்க. இதே ஊர்காவலனே கேட்டிருக்காரு. ஓ, அந்த நோட்டீஸ் உங்களுக்கு நான் வேணா அனுப்புறேன், அந்த இன்விடேஷனை பாருங்க, தெரியும் அதுல எத்தனை முக்கியமான ஆட்கள் வந்திருக்காங்கன்னு பாத்துங்க. அவ்வளவு முக்கியமான ஆட்களை அனைவரையும் வைத்து அவமானப்படுத்தியவர் தான் இந்த வந்து கிருஷ்ணதாஸ் காந்தி என்ற ஒரு அகம்பாகம் பிடித்தவர். தான் என்ற அகம்பாகம் பிடித்த கிருஷ்ணதாஸ் காந்தின் தான் சொன்ன அன்னையில இருந்து நான் முடிவு பண்ணேன். ஆகா, மக்கள் சொன்னது உண்மையாக்கிட்டாங்க. நம்மளுடைய சீனியர் ஐஏஎஸ் இருக்காங்க, ஐபிஎஸ் ஆபீசர் உட்கார்ந்து இருக்காங்க, ஜார்க்கண்ட்ல இதுல என்னது இதுல இருந்து வெளி மாநிலத்தில இருந்து காமராஜ் ஐபிஎஸ் சர்வீஸ்ல இருக்கிற ஒரு தலைமையில நடத்துறேன், ரிட்டையர்டு ஜட்ஜஸ் வந்து உட்கார்ந்துருக்காங்க, சிட்டிங்ல இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் சிவில் சர்வீஸ்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவர்கள் எல்லோருக்கிட்டையும் நான் சொன்ன ஒரே பதில், ஐயா நீங்க சொல்வதெல்லாம் உண்மை, நீங்க வந்து தேவேந்திரன் அவரை தேடி போகவில்லை, ஆனா பறையனும் சக்கிலியனும் அவரை தேடி போய் பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா இந்த சமுதாயத்தை சார்ந்தவன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இவ்வளவு தைரியமா அரசாங்கத்துக்கு சவால் விடுறா, அந்த விடுறா ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் யாருன்னு கேட்டா தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்தவர், அந்த இதுக்காக அவரை நான் பாராட்டுறேன், அதுக்காக ஒரு பாராட்டு கூட்டம் நடத்துறேன். காமராஜ் அரங்கத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க சாதிய ரீதியா. அன்னைக்கு எனக்கு இருந்த அரசியல் இன்ஃபுளுன்ஸ் வச்சு, அரசியல் தொடர்பை வச்சு, ஞானசேகரன் என்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கிட்ட பேசி கன்செஷன்ல வாங்கி அந்த அரங்கத்தை நடத்தின அவ்வளவு கூட்டம் வந்தது. இவர் வந்து முக்கியமான ஆட்கள்லாம் பேசுறதுக்கு முன்ன தலைமை உரை நடத்தக்கூடியவரு ஒரு ரெண்டு மூணு பேர் பேசணுன்னே இவர் பேசினாரு. பேசும்போதே என்னடா விவசாயத்தை செய்யக்கூடியவர்கள் பறையர்கள்னு சொன்னாரு. கூட்டம் கலைஞ்சு போச்சு, அங்கே ஒரு சலசலப்பு வந்தது. இவரு தான் வந்து அறிவாளி. ஆனா அதே வந்து ஒரு கிருஷ்ணதாஸ் காந்தி அவர்கள் வந்து பேசும்போது பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிறது வந்து அது நம்ம இழப்பு தான், அது வந்து எதையும் பெறுறது இல்ல, அது வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த உரிமைகளை வந்து இழப்பு தான் ஏற்படும் அப்படி மாதிரி சொல்றாரு இல்லையா? இல்ல என்ன உரிமை, இவர் ஒரு ஐஏஎஸ் ஆயிட்டாருன்னா என்ன இழப்பு வந்தது? இப்ப யாருக்கு வந்து சலுகை இல்லை? நான் கேக்குற கேள்வி இந்த நாட்டுல இப்ப அவரே சொன்னாரு, பிசிக்கு சலுகை, எம்பிசி, எம்பிசி, ஓபிசி, எஸ்டபிள்யூசி எல்லாத்துக்கும் சலுகை இருக்கு இல்ல. ஆனா எஸ்சியில வந்தவன மட்டும் கோட்டாவில வந்தவன், எஸ்சியில வந்து வந்து இந்த சொசைட்டில இருந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. எஸ்சி வந்து எஸ்சி ஐஏஎஸ் சொல்றாங்க, ஒரு பிசி எம்பிஎஸ்ல படிச்ச ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் வந்து இது மாதிரி ராமு ஐஏஎஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே கிருஷ்ணதாஸ் காந்திய கிருஷ்ணதாஸ் காந்தி ஐஏஎஸ் எஸ்சி எஸ்சி ஐஏஎஸ் சொல்றாங்க. இப்ப இதுல மாறுபட்டது இருக்கு இல்லையா? அப்ப எஸ்சிங்கிறது உனக்கு ஒரு கொடுத்த அடிஷனல் கிரீடமா? அது மாதிரி எங்கேயாவது ஒரு படிப்பு இருக்கா? இல்ல எவனுமே. இப்ப எந்த அதிகாரியா இருந்தாலும் சரி எஸ்சின்னு சொன்னாலே எஸ்சி ஐஏஎஸ் தான் சொல்றாங்க. யாருப்பாங்க அப்படின்னா, அங்க ஒரு எஸ்சி ஐஏஎஸ் போட்டிருக்காங்க என் மதுரை இதுல அப்படின்னு தான் சொல்றாங்க. தவிர ஐஏஎஸ் அப்படின்னு யாராலும் சொல்றாங்களா? இல்ல இந்த
இந்த விஷயத்துல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அது அப்படி சொல்றாங்க சொல்லும் போது அது அதாவது அதை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணாம நம்ம அதை விட்டே போகணும் அப்படிங்கறது வந்து எந்த விதத்துல நியாயம் அப்படின மாதிரி காக்குறாங்க இல்லையா? சுதந்திரம் வாங்கினதுல இருந்து நீ மாற்ற முயற்சி பண்ணலையே, நீ பண்ணிக்கிட்டேதான் இருக்கிற. ஆனா முடிவு முடிவு இப்ப 75 வருஷமா நீ பண்ணிட்டு இருக்கிற, அதை மாத்தணும் மாத்தணும் மாத்தணும்னு சொல்லிட்டே இருக்க. ஒரு சைட மாத்தணும் மாத்தணும்னு சொல்லிட்டே இருக்கிற, ஒரு சைடு சலுகை வேணும் வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறேன். நான் என்ன சொல்றேன், இலவசம் என்பது எல்லா சாதிக்கு தானே கொடுக்கறான் இடஒதுக்கீடு. எல்லா சாதிக்கும் இடஒதுக்கீடு இருக்கு. இப்போ பொங்கலுக்கு வந்து இது பரிசு கொடுக்கறான்னு சொன்னா எல்லா சாதிக்கும் கொடுக்கறான்னு இல்ல? ஆமா கண்டிப்பா. தீபாவளிக்கு வந்து நிதி விருது கொடுக்கறாருன்னு சொன்னா நிதி எல்லாத்துக்கும் கொடுக்கறாங்க இல்லையா? தேசத்துல அரிசி எல்லா ஜாதிக்கும் கொடுக்கறாங்க இல்லையா? கண்டிப்பா. அப்படி அப்ப எனக்கு மட்டும் அதுல என்ன தனியா கொடுத்துருக்கான்? ஆனா என் மக்களை மட்டும் பத்தி ஏன் வந்து கேவலப்படுத்துற? எஸ்சிஐஏ உலகத்துல எங்க படிப்பு இருக்குது? அப்போ உன்னை வந்து அடையாளப்படுத்துறான் இவன் இந்த சமுதாய கோட்டாவில வந்தவன் அப்படின்னு உன்னை அதிகப்படுத்துறான். நீ உனக்கு வந்து டிவி குடுக்கறவன் ஒரு வன்னியரா இருந்திருப்பான், ஒரு செட்டியாரா இருந்திருப்பான். ஆனா வெளியே வந்து சொல்றான் என்ன சொன்னா, நான் ஏன் காதால கேட்டேன், எஸ்சி பசங்களுக்கு எல்லாம் நான் போய் டிவி வைக்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்றான். இது இது நான் என் காதால கேட்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு சலுகை என்பது என்னடான்னா, இந்த நாட்டுல எல்லாருக்கும் சலுகை கொடுக்கறான். என்னை மட்டும் ஏன் தாழ்த்தப்பட்டவன் சொல்லி என்னை ஒதுக்கி வச்சு என்னை கொச்சைப்படுத்தி என்னை கேவலமா, என்னுடைய பார்வையே எங்களுக்கு மேல வித்தியாசமா இருக்குது. எனக்கு அப்படிப்பட்ட சலுகை வேண்டியது இல்ல. எல்லாருக்கும் இந்த நாட்டுல இன்னைக்கு நான் சொல்றேன், 140 கோடி மக்களுக்கு என்ன சலுகை இருக்கின்றதோ அந்த சலுகை எனக்கு கொடுக்கட்டும். எனக்கு இந்த பட்டியல இருக்கக்கூடாது. இந்த பட்டியல இருந்தா பாதுகாப்புன்னு சொல்றாரு. வன்கொடுமை தடை சட்டத்தை பற்றி புரியாமல் பேசுகிறார்கள். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரைட் லேண்ட்ல உட்காந்து எஃப்ஐஆர் போடுன்னு சொல்றாங்க. அந்த சட்டத்தை கொடுத்தது எஸ்சிக்கு மட்டும் அப்படின்னாரு. எவன் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்காந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கான்னு சொல்லு? எஃப்ஐஆர் நடக்கலையா? இல்ல அப்படி எதுவும் நடக்கலையா? எஃப்ஐஆர் போட்டு எந்த கேஸ்லயாவது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் போடப்பட்ட கேஸுக்கு எங்கேயாவது தண்டனை உறுதி செய்யப்பட்டதுன்னு நீங்க சொல்லுங்க. இல்ல இந்த கச்சனத்தில கொடுத்துருக்காங்க 1-2. இப்ப டாக்டர் கிருஷ்ணசாமி இப்ப சமீபத்துல கூட வந்து அந்த குண்டு வீசின வழக்குல கூட வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? எஸ்சி எஸ்டி வழக்குலயே வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க இல்லையா? இது வந்து இது மாதிரி மேஜர் கேஸுங்களுக்கு இது வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி சம்பந்தப்பட்டிருக்காரு. இது வந்து என்ன மதுரையில நடந்த அந்த குலைவுக்கு இது அரசாங்கமா எடுத்துட்டதுனால அதுல கடமைகள் கூட வந்து இருக்கன்குடியில வந்து காந்திராஜன்றவர் வந்து படுகொலை பண்ணதுக்கு வந்து எஸ்சி எஸ்டி நல்ல இதுல இருந்து தானே வந்து உங்களுக்கு நிதி கொடுக்குறாங்க. நிதி தானங்க கொடுக்கறாங்க, நீதி கிடைக்கல. இல்ல இல்ல நீதி அதான் என்ன சொல்றாங்கன்னா, நீதி கிடைக்கிறதுக்காக போராடணுமா இல்ல அதை விட்டுட்டு வெளியே வரணுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எத்தனை வருஷம் போராடுங்கிறது என்னுடைய கேள்வி. நீதி வேணுமா நிதி வேணுமா? நீதி தான் வேண்டும். நீதி தானே வேணும். தன்மானத்தோட வாழணும். இந்த மக்கள் பாதுகாப்பா இருக்கணும். அந்த பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்கு தான் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை உருவாக்கப்பட்டது. அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல இது மாதிரி 1-2 நீங்க சொல்றது மாதிரி 1-2 அங்கங்க நடந்திருக்கலாம். ஆனா 98% கட்ட பஞ்சாயத்து தான் முடிஞ்சிருக்குதே தவிர எங்கேயுமே நீதி கிடைக்கல. கட்ட பஞ்சாயத்து யாரு செய்யறது? அது போன்ற புரியல. இதுக்குதான் இவங்களே இவங்களே இருக்கானுங்களே, இவங்க தான் இப்ப கட்ட பஞ்சாயத்து பண்றது போலீஸ்காரங்களை கையில வச்சுக்கிட்டு எஸ்சி அமைப்பு நடத்தக்கூடிய பண்றாங்களா? எந்த பாதுகாப்பு கிடையாது. காமனா இருந்தா கூட பாதுகாப்பு கிடைக்கும், நீதி கிடைக்கும். இவங்க அதாவது தாழ்த்தப்பட்டவனுக்குன்னு ஒதுக்கப்பட்ட எந்த சலுகையும் முழுமையான முறையில இந்த மக்கள் அனுபவிக்கல. இன்னைக்கு தேவேந்திர குல சமுதாயத்தை அந்த அதெல்லாம் அனுபவிக்கிறது எல்லாமே ஆதி திராவிடனும் அருந்ததியும் இந்த வெத்த வெளிச்சமா அவருக்கு நல்லா தெரியும், புள்ளி விவரம் நல்லா தெரியும். ஏன்னா அவரை வந்து மெத்த படிச்ச மேதாவி, ஐஏஎஸ் ஆபீசர், சீனியர் ஐஏஎஸ் ஆபீசர், பிரின்சிபல் செக்ரட்டரியா இருந்தவர், அவருக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு அவர் மனசு நெஞ்சில கையை வச்சு சொல்ல சொல்லுங்க, இந்த பட்டியல் வெளியே இந்த
இந்த எஸ்சிஎஸ்டி சலுகையினால கோட்டாவில எத்தனை பேர் தேவேந்திரன் எத்தனை பர்சன்ட் வேலைக்கு சேர்ந்திருக்கிறான், ஆதி திராவிட எத்தனை பர்சன்ட் வேலைக்கு சேர்ந்திருக்கிறான், அருந்தேதி எத்தனை பர்சன்ட் வேலைக்கு சேர்றாருன்னு அவரை புள்ளிய வழக்கு சொல்லுங்க. என் சமுதாயத்தை சேர்ந்தவெல்லாம் சொந்த திறமையில படிச்சு அவர் வந்து இன்னைக்கு தனியார் துறையில இன்னைக்கு எங்க உலகமெல்லாம் வேலை செய்யறான். சலுகையில இல்ல. இப்ப நான் என் வீட்டுல 10 பேர் இருக்கோம், யாருக்குமே நாங்க இது வரைக்கும் எஸ்சி சலுகை நாங்க யூஸ் பண்ணதே இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க சொந்தமா பிள்ளைங்களை நாங்க படிக்க சொன்னோம், நல்லா படிச்சுட்டுங்க போயிட்டே இருக்குதுங்க. ஏன்னா இந்த நான் எஸ்சி சலுகைக்காக போய் என்னுடைய தன்மானத்தை என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு நான் அவன்கிட்ட நிக்கிறதுக்கு நான் விரும்பல. ஆனா இன்னும் வந்து நான் அந்த அடித்தட்டு மக்கள் இன்னும் இருக்கத்தானே செய்யறாங்க கிராமப்புறங்கள்ல. இன்னைக்கு வேலைக்கு போறவங்க அடித்தட்டு மக்கள் நாட் ஒன்லி ஃபார் தேவேந்திராஸ், நாட் ஒன்லி ஃபார் எஸ்சி, அடித்தட்டு மக்கள் பார்ப்பனர்ல இருந்து பறையன் வரைக்கும் இருக்கிறான். அது இல்லைன்னு மறக்க முடியாது. இன்னைக்கு பார்ப்பன் பிராமின் இருக்கிறது 2% தான். ஆனா அவன் எத்தனை தொழில் செய்யறான்னு நீங்க பாருங்க. அதை அங்கேயும் சாவுக்கு மணி அடிக்கிற பிராமின் இருக்கிறான். அங்கேயும் தீண்டாம இருக்குது, அங்கேயும் ஏழ்மை இருக்குது. இன்னைக்கு வந்து இப்ப தேவேந்திரன்ல இன்னைக்கு எனக்கு தெரிய நிறைய பயங்கரமான வசதி படிச்சவங்க எல்லாம் நிறைய இருக்காங்க, நல்லா படிச்சவங்க இருக்காங்க. படிச்சவங்க எல்லாம் இந்த சலுகையை வச்சு படிச்சுட்டு வரல. என் தாத்தா என்ன அப்ப காலத்துல வேணா அந்த சலுகையை பயன்படுத்தி இருக்கலாம், என் பிள்ளைகள்லாம் சலுகையை பயன்படுத்தல. இன்னைக்கு அந்த பிள்ளைங்க என்னடானா அந்த இழிவை தாங்க முடியல, தன்மானத்தோட வாழணும், நல்லா படிக்கணும், நல்ல பதவிக்கு போகணும், சொசைட்டில ஈக்குவல் இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு தான் என் பிள்ளைங்க. நான் ஸ்காலர்ஷிப் வாங்கல, ஆனா என் பிள்ளைங்க அங்க போய் ஸ்காலர்ஷிப் எல்லாம் கை தூக்குங்கிறான். எஸ்சி எல்லாம் ஸ்காலர்ஷிப் கை தூக்குனா கூட தூக்காம இருந்துடலாம், எஸ்சி எல்லாம் கை தூக்குங்கிறான். அங்க அவன் வந்து அவனுடைய இது போயிடுது. இதுதான் இவ்வளவு இழிவுகள், இந்த சுமைகள் எல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்க கூடாது. வருங்கால சந்ததி தன்மானத்தோட வாழணும் அப்படின்னு சொன்ன எந்த ஒரு சமுதாயமும் சலுகையை மட்டும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சமுதாயம் வாழ்ந்ததா வளர்ந்ததா வரலாறு. இந்த நேரத்துல வந்து தொடர் படுகொலைகள் வந்து தேவேந்திர சமுதாயத்துக்கு எதிராக வந்து நடத்தப்படுது இல்லையா? இப்ப இதுக்கான ஒரு பாதுகாப்பாக கூட வந்து எஸ்சிஎஸ்டி அந்த சட்டமோ அல்லது வந்து இதெல்லாம் பாதுகாப்பா இருக்குது அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க இல்லையா, அதுல ஓரளவு உண்மை இருக்கு இல்லையா? இல்ல இல்ல, இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப சமீபத்துல நடந்த படுகொலைகள்ல இந்த பாதுகாப்பு இயக்கம் போய் எந்த இடத்துலயாவது களத்துல நின்னு அவங்களுக்கு நீதிக்காக போராடி, இது மாதிரி எங்கேயாவது இந்த பாதுகாப்பு இயக்கம் பட்டியல் வெளியேற்றத்தை போராடி கொண்டிருக்கிற மக்கள் தான் அங்க போய் அங்க களத்துல நிக்கிறானே தவிர, பாதுகாப்பு பட்டியல் பாதுகாப்பு இயக்கத்தை சார்ந்தவன் எவனாவது போய் அங்க நின்னு இருக்கானா சொல்லுங்க? அப்ப நீ என்ன பாதுகாப்பு கொடுக்குற? 75 வருஷமும் பாதுகாப்பு கொடுக்காம என் சகோதரர்களே என்னுடைய பிள்ளைகளை திட்டம் போட்டு காலி பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன எஸ்சிஎஸ்டின்னு சொல்லி இந்த சாதிக்கு இதுலதான் மோதலே உருவாகுது. இதே நான் உதாரணத்துக்கு ஒரு சொல்றேன், ஒரு கல்லன் ஒரு இன்னொரு ஒரு தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பையனும் ஒரு பொண்ணு லவ் பண்ணா அவங்கள என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆமா, திருமணம் செய்து வைப்பாங்க. அதே ஒரு கல்லனும் பல்லனும் லவ் பண்ணா என்ன ஆகுது? முடிஞ்ச அளவு பிரிச்சு வைப்பாங்க, எல்லாம் வந்து ஆணவ கால வரை கூட போகும். போகுது இல்ல, இந்த 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 இதெல்லாம் மாத்தணும்னு சொன்னா அந்த பட்டியல் இருக்க கூட. நான் மீண்டும் மீண்டும் ஐயா கிருஷ்ணசாமி கிருஷ்ணதாஸ் காந்தி அவர்களை கேட்பது, நீங்கள் மானத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, அது உங்களுடைய பார்வை. ஆனா கிருஷ்ணதாஸ் காந்தி ஐஏஎஸ் எஸ்சி ஐஏஎஸ்ங்கிறது காதால கேக்குறவங்க நாங்க. கிருஷ்ணதாஸ் காந்தியினுடைய திறமைக்கு அங்க மதிப்பு கிடையாது, கிருஷ்ணதாஸ் காந்தியினுடைய படிப்புக்கு அங்க மதிப்பு கிடையாது, கிருஷ்ணதாஸ் காந்தியினுடைய சர்வீஸுக்கு மதிப்பு கிடையாது திறமைக்கு. ஆனா அவர் பிறந்த அந்த இனத்தை சொல்லி சொல்லியே இந்த சமுதாயத்தை கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த பட்டியல் வெளியேற்றம் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அல்லது வந்து அவரு அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களால வந்து கோரிக்கையாகவும் அவருங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த பட்டியல் வெளியேற்றம் கேட்பவர்கள் வந்து தனித்தொகுதியை தான் குறி வச்சு இது வரைக்கும் பண்றாங்க, அது பிரச்சாரம் பண்றாங்க, தனித்தொகுதிக்கு தான் வந்து நிற்பதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க, பொது தொகுதியை நோக்கி அவங்க பயணிக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? இப்போ அதுல தெளிவா நான் சொல்றேங்க, உங்களுடைய கேள்வி இந்த நேரத்துக்கு
மிக மிக 100% அவசியமானது. பட்டி நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறேன், பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி பேசக்கூடியவர்கள், கோரிக்கை வைத்து போராடக்கூடியவர்கள், பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் யாரும் ரிசர்வ் தொகுதியில நிக்க கூடாது. கண்டிப்பா நம்ம இதுல இப்ப சொல்லிருக்கீங்க, இத நான் உங்களதுலயே சொல்லிருக்கிறேன். கண்டிப்பா இப்பயும் நான் சொல்றேன், இவர்கள் இருவருமே அரசியல்வாதிகள் ஆயிட்டாங்க. இவங்க வந்து மக்களை வந்து ஏமாத்துறாங்க. நீ உள்ளபடியே பட்டியல் வெளியேற்றம் வேணும்னு நினைச்சா, நான் இப்பயும் சொல்றேன், கிருஷ்ணசாமி பொள்ளாச்சில போய் நிக்கிட்டோம், திருப்பூர்ல நிக்கிட்டோம், ஜான் பாண்டியன் வந்து திருநெல்வேலியில நிக்கிட்டோம், தூத்துக்குடியில நிக்கிட்டோம், விருதுநகர்ல நிக்கிட்டோம். அப்ப நீ வச்ச கோரிக்கை பொய்யான கோரிக்கைங்கிறது இல்ல, உண்மைதானே? அதைத்தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பட்டியல இருந்து வெளியே போகணும்னு சொல்லுவாங்க, ஆனா ரிசர்வ் தொகுதியில போய் நிப்பாங்க, இது என்ன இது அப்படிங்கிறாங்க. அவங்க பேசுவது 100% உண்மை. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இல்ல திமுக, அதிமுக இது மாதிரி கட்சியை சார்ந்தவர்கள் அந்த எஸ்சி ரிசர்வேஷன்ல ரிசர்வ் தொகுதியில நிக்கிறாங்கன்னா வேற வழி கிடையாது. அவனுக்கு இந்த கொள்கையை விட அவனுடைய கட்சியினுடைய இதுதான் முக்கியம். அதனால அவங்கள பத்தி பேசக்கூடாது. மீண்டும் மீண்டும் வந்து இந்த தனி தொகுதியே வந்து குறிவைப்பது வந்து இது விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது இல்லையா? இப்ப வந்து தம்பி திருமலைக்குமார் ஒரு அருமையான ஒரு இது பட்டார், 100 சாக்லேட்டை வந்து 20 பேரு பிரிச்சுக்கிறதுக்கும் 100 சாக்லேட்டை ஒருத்தர் பிரிச்சுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? கண்டிப்பா 100 சாக்லேட். இப்ப தென்காசி தொகுதி நான் ஓபனா இப்ப தெளிவுபடுத்துறேன், தென்காசி தொகுதியில நாளைக்கு நிக்கும் பொழுது பிஜேபியோ திமுகவோ அதிமுகவோ கம்யூனிஸ்டோ சீமானோ எல்லாருமே தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்தவர்களை தான் நிறுத்துவார்கள். அப்ப நம்மளுடைய ஓட்டு ஈஸியா பிரியுது, செந்தான் வந்தான் கட்சி அப்படின்னு பிரிஞ்சு போகுது. ஆனா இதுல ஒரு பெரிய சூழ்ச்சமம் செய்யக்கூடிய, எப்பயுமே தொடர்ந்து செய்யக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப இருக்கிற தேவேந்திரர்கள் எல்லாமே 4 பேர் நிக்கிறான். அப்போ ஒரு பறையை நாங்க போட்டுடலாம், ஈஸியா எனக்கு எம்பி சீட்டு கிடைச்சிடும் அப்படின்னு 2 தடவை இதுக்கு முன்ன நம்ம நடைமுறையில இருந்திருக்குது. அனுபவ ரீதியா நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். தென்காசி தொகுதியை வந்து 2 பறையர்கள் வந்து கம்யூனிஸ்ட் சார்பா நிறுத்தி ஜெயிக்க வச்சாங்களா இல்லையா? லிங்கம் நம்ம திருந்தணும். அதுக்காகதான் நான் என்ன சொல்றேன், தம்பி திருமலைக்குமார் சொன்னது 100% உண்மை. அத நான் வந்து அவர் சூசகமா சொன்னாரு, நான் ஓபனா சொல்றேன், நாளைக்கு திருநெல்வேலியில நிக்கிட்டோம், 4 ஜாதிக்காரன் நிப்பான். யாரு? தேவர் நிக்கலாம், நாடாருங்க நிக்கலாம், இது மாதிரி மாறி மாறி 4-5 பேர் சீமான ஒரு கட்சிக்கார நாடாரு நிறுத்தலாம், இவங்க வந்து ஒரு பிஜேபியில ஒரு கலரை நிறுத்தலாம், இது மாதிரி எல்லாம் நிறுத்துவாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு தேவேந்திர நின்னானா ஏறக்குறைய 3 லட்சம் 3.5 லட்சம் ஓட்டு வந்து தேவேந்திரன் ஓட்டு இருக்கு. நேற்று வரையிலும் இது நடைமுறைக்கு வரல, ஆனா இன்றைய இளைஞர்கள் வந்து தன்மானத்தோட வாழணும் அப்படிங்கறதுனால, இன்னைக்கு சமுதாய ரீதியா அரசியல் ஆளுமை பெறணுங்கிறதுனால அவன் தெளிவா இருந்துகிட்டு உனக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்கான். அதனாலதான் நான் அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்லுவேன், ஜான் பாண்டியன் அவர்கள் திருநெல்வேலியில நீங்க பட்டியல் வெளியேற்றம் கேட்கறது உண்மையா இருந்தால், பட்டியல் வெளியேற்றம் கேட்கறவங்க பொது மீண்டும் மீண்டும் வந்து அவர்கள் தென்காசியத்தனை குறிவைக்கிறாங்க, தனி தொகுதியைத்தான் குறிவைக்கிறாங்க. இது போன்ற தகவல்கள் வந்து அவங்களுக்கு வந்து போகலையா, இல்ல வந்து எப்படி மக்களுடைய அந்த கோரிக்கைகள் வந்து அவர்கிட்ட அவங்க கிட்ட சென்றடையல அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? எங்க அவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை கிடையாதுங்க, அரசியல் கால்குலேஷன் தெரியாது. இது வந்து இந்த கூட்டத்துல இந்த கூட்டம் மாதிரி வந்து இது இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு இது பண்ணி வந்தாங்கன்னா அந்த அரசியலை பத்தி தெரியும். ஜான் பாண்டியானாச்சு எப்பயுமே அரசியல வந்து அவ்வளவு நாட்டம் கிடையாது. ஏன்னா இவரு வந்து கிருஷ்ணசாமி அங்க நிக்கிறாருங்கிறது கேக்குறாருன்னு சொன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது, அத நம்ம இப்போ வெளிப்படையா பேச முடியாது. வெளிப்படையா ஜான் பாண்டியன் அவர்களுக்கு வந்து அரசியல் நாட்டம் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா வந்து இன்னைக்கு பெரிய அளவுல வந்து பட்டியல் வெளியேற்ற கூட்டங்கள் 100 கூட்டங்கள் அது மாதிரி எல்லாம் போட்டு வந்து அவரு பெரிய அளவுல வந்து அவருக்கான ஆதரவு பெருகிட்டு தானே வருது. எங்க போட்டாரு?
100 கூட்டம் சொன்னார்ல, எத்தனை கூட்டம் நடத்தினாருன்னு சொல்லுங்க நீங்களே. இல்ல கிட்டத்தட்ட ஒரு 100 நெருக்கி பார்ல, 50க்கு மேல போயிருப்பார்ல. இல்ல அந்த ஒரு கூட்டம் 19-20 போட்டாருங்க. அந்த ஒரு கூட்டம் ஒரு மாசத்துக்குள்ளே முடிச்சிட்டாரு. ஓஹோ, அதுக்கு பிறகு வரிசையா வச்சாருங்க அவரு. கோயில் திருவிழா மாதிரி வரிசையா அந்த கூட்டத்தை நடத்தினாரு. இல்ல இப்ப இந்த கூட்டத்தை வந்து நிறுத்ததுக்கான காரணம் என்னவா இருக்கும் நினைக்கீங்க? வந்து இப்ப இவர் ஜான் பாண்டியன் போன்றவர்கள் வந்து இந்த கூட்டத்தை நிறுத்த போய்தானே இந்த மாதிரியான பட்டியல் வெளியேற்ற எதிர்ப்பு இயக்கங்கள்லாம் வளர்ச்சிக்கு ஒரு உதவிகரமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இந்த இதுக்கு வந்து நீங்க அண்ணன் ஜான் சகோதரர், அண்ணன் இல்ல என்னோட தம்பி தான், அவர்கிட்ட போய் ஐயா நீங்க இந்த மாதிரி பட்டியல் வெளியேற்றத்துக்காக நீங்க 100 கூட்டம் போறேன்னு சொன்னீங்க, பகிரங்கமா மக்கள் மத்தியில பட்டியல இருந்து வெளியேறணும்னு நீங்க சொன்னீங்க, 100 கூட்டம் 19 கூட்டத்தோட நின்னதுக்கு காரணம் என்ன? ஏன் இந்த பொதுக்கூட்டத்தோட நின்னுகிட்டீங்க? ஒரு போராட வரல, ஒரு ஆர்ப்பாட்டம் வைக்க முடியல, இதுக்கு இப்ப வந்து உங்களுக்கு அதுல பட்டியல் வெளியேற்றத்துல விருப்பம் கிடையாதா அப்படின்னு நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். நிச்சயமா இதை பார்த்த பிறகாவது அவரு பட்டியல் வெளியேற்ற வந்து பட்டியல் வெளியேற்றத்துல வந்து ஜான் பாண்டியன் அவர்களுக்கு வந்து உடன்பாடு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஏற்கனவே அவர் சொன்னதை சொல்றேன். ஆனா மனமாற்றம் ஏற்பட்டு மீண்டும் வந்து பட்டியல் வெளியேற்ற வேண்டும்னு வந்து அந்த அந்த லைனுக்கு வந்துட்டார் இல்லையா? வந்துட்டு 100 கூட்டம் போறேன்னு சொன்னாரு ஜான் பாண்டியன். இன்னைக்கு நான் சொல்றேன், ஜான் பாண்டியன் நாளைக்கு இத கையில எடுக்கட்டும், பட்டியல் வெளியேற்ற இயக்கங்களுடைய மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ற கண்ணுசாமி அவருக்கு பின்னால் போய் நின்று நான் பட்டியல் வெளியேற்றத்துக்காக போராட தயாரா இருக்கேன். அவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்கின்றேன். பட்டியல் வெளியேற்றத்தை அடைவதற்காக மட்டும், நாட் ஃபார் பொலிட்டிக்கல். அதனால அவர் இயக்கத்தில் நான் சேரப்போறதில்லை. சரி சரி, பட்டியல் வெளியேற்ற இயக்கத்தை வென்றெடுப்பதற்காக, பட்டியல் வெளியேற்றத்தை வென்றெடுப்பதற்காக சமுதாயத்தின் உச்ச தலைவர், சீனியர் தலைவர், சமூக போராளி, அதெல்லாம் மறுக்கவே முடியாது.